பாரத மாதாஜி அம்மார்களுக்கு என் நன்றி சமர்ப்பிக்கின்றேன். நான் இந்தியாவில் சொல்கிறது எல்லாமே தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா உலக நாடு வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நடக்க போனேன்ட்டு நான் என்ன சொல்கிறேனோ அப்படியே நடக்குமா தவிர அதில் மாற்றமே இருக்காது என்பதையும் தெரிவிக்கிறேன். அதுக்கு சாட்சியாக நான் யூடியூப் மூலியமாக ஃபஸ்ட்டு கலைஞருக்கு சொல்லப்பட்ட வசனத்தில் அழிவு இருக்குன்னு சொல்லி கலைஞர் உயிரோடு இருக்க சொல்லியே நான் சொல்லி நடந்தது. அதுக்கப்புறமா அவர் மரணத்துக்கு அப்புறம் நடக்கப்பட்டது கேரளாவில். ஃபஸ்ட்டு வெற்றி எனக்கு கலைஞர் தான் அதுக்கு காரணமாக எனக்கு இருந்தார் அப்படின்றது தெரியும். ரெண்டாவது வெற்றி வந்து தெரியும், ஜெயலலிதா அம்மா பேசப்படும் போது நான் வெளியே வர சொல்ல மழை வரும்னு சொன்னேன், ஆனால் நான் வெளியே வரல, மழை வரலை. அதுக்கப்புறம் ரெண்டாவது வெற்றி. திரும்ப மூணாவது வெற்றி, புழல் வந்து மெட்ராஸை ரெட் குறி போட்டு கொடி ஏற்றிட்டாங்க, ஏற்றிட்டு பெரிய ஆபத்து இருக்குது மெட்ராஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க, வராது என்று சொல்லி அதுலேயும் நான் மூணாவது ஜெயித்தேன். திரும்ப நாலாவது வந்து அரசாங்கம் ஓமம் வளர்த்துச்சு, பொதுமக்கள் ஓமம் வளர்த்தப்பட்டாங்க, அப்பயும் மழை வரலை, அப்பயும் நான் தான் ஜெயித்தேன். திரும்ப அத்தி வரதுற வந்த உடனே மழை வரும் அப்படின்னு சொன்னாங்க, அப்பயும் நான் தான் ஜெயித்தேன். இன்ன வரைக்குமே விவசாயிகளுடைய தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் இன்னும் மழை பெய்யல. நாலு மாவட்டம், அஞ்சு மாவட்டம், பத்து மாவட்டம் தான் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நாலு மாதத்துக்கு அப்புறம், அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் என் சக்தி என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இன்ன வரைக்குமே சம்பரம்பாக்கம் பூண்டி ஏரியெலாம் தண்ணி வராததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுவதும் நம்ம பணம் குற்றம் பண்ணதுனால இந்த வந்து அழிக்கிறதுக்கு அவங்க திட்டம் வச்சுருக்குறாங்க. இந்த அழிவிலிருந்து நான் அம்மா காப்பாற்றுக்காக தான் என் மூலிமா உங்களை காப்பாற்றுக்காக பேசுகிறாங்கன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் நம்பலை யாருமே, இது வந்து நடக்க போகுது. அதனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாரத மாதா என்ற ஒரு சக்தி, மதுரையில் முதல் கலிமுகத்தில் மதுரையில் பிறந்த மீனாட்சி, திரியும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்ன இந்த குத்தம்பாக்கம் கிராமத்தில் பார்வதி அவதரித்து பிடாரியாக பிறந்து உலகத்தை ஆக்கிற அழிக்கிற இடம் தான் இந்த குத்தம்பாக்கம் கிராமமே என்றதை கண்டுபிடிச்சி அந்த அம்மா என்கிட்ட பேசி, அதுக்கப்புறம் ஜே என்ற ஆத்மா வந்து எனக்குள்ளே இறங்கி அந்த ஜே என்ற தாய் தான் எனக்குள்ளே பேசி வரான்றதை நீங்கள் யாருமே நம்பலை. ஆனால் இனிமேல் நீங்கள் நம்பி தான் ஆகணும், ஏன்னா நீ ஆபத்து சந்திக்க போகிறீங்க. ஒவ்வொரு இந்தியாவிலையும் வந்து பல ஆயிரம் மிருக சக்தி மிருகமாக மனிதன் மாறப்போகிறான், பெரிய தண்ணியால் அழிவுகள் வரப்போகிறது, இதெல்லாம் ராஜலிங்கம் சொல்கிறது நடக்க போகுது என்பது உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதனால் பாரத தாயே இந்த மண்ணில் தோன்றி இருக்கிறதுனால ஜே என்ற ஆத்மா இந்த ஆட்சி நடக்குது, ஜே என்ற ஆத்மா ஆட்சி தான் நந்தினு இருக்குது. ஆனால் ஜே என்ற தாய் நம்ம ஆட்சியில் நம்ம மக்கள் சாகக்கூடாதுன்றதுக்காக இந்த புழலை வந்து வர வைக்காமல் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. நான் அப்போ அந்த புழல் வர சொல்ல, அம்மா நீ வந்து வராத, நீ இந்த காப்பாற்று சொன்ன பிறகு நான் சொன்ன உடனே என்னுடைய வார்த்தை கட்டுப்பட்டு வேறு மாநிலத்து ஒடிசாவுக்கு போய் தாக்குதல் நடத்தினாங்க, வேறு மாநிலத்தில் போயிட்டு. ஆனால் இப்போ நான் சொல்லிட்டேன், என்ன வெளியே வரல, இன்னும் தாக்குதல் பண்ணுமா என்னிட்டு, அதனால் புழல் சுத்தமாகவே என் வார்த்தையை மீறி புழல் மெட்ராஸ் பக்கம் வரலை இது வரைக்குமே என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ரெண்டாவது வந்து அம்மா ஆட்சிகள் அழிக்க கூடாது ஒரு காரணத்துக்காக, அந்த அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா வெளி மாநிலத்திலலாம் பயங்கரமான ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது பேர் மக்கள் செத்துருக்குறாங்க, பல மாநிலங்களில் ஆடு பசுக்கள்லாம் எதுவுமே கிடையாது கொண்டுருக்குறாங்க, பல ஆயிரம் கோடியான வீடுகளை இழந்திருக்கிறாங்க. அதுமாரி நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக குடிக்கிற தண்ணி குத்தி நம்ம காப்பாற்றணும், நம்ம மண்ணை நம்மளுடைய குழந்தைங்களை நம்மளே உருவாக்கி இந்தியா உலகமே உருவாகுது தமிழ் மக்கள் தான் காரணம். அதனால் தமிழ் அழியக்கூடாதுன்றதுக்காக இந்த அம்மா வெளி மாநில மழை பெய்ய வச்சு கேரளா, ஆந்திரா, கர்நாடகா அதுமாரி மழை பெய்ய வச்சு குடிக்கிற தண்ணிக்கு நமக்கு குத்து நம்மளை காப்பாற்றி வராங்க, ஆனால் நம்மளை காப்பாற்ற போகிறாங்க என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆனால் மழை வராது, ஆனால் மழை வந்துச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு தெரியாது என்பது நிலைமையில தான் இன்றைக்கி இருக்கிறது. இது வரைக்குமே என் சக்தி என்ன என்று உங்களுக்கு தெரியாது. இன்னொரு நாலு மாதம் பொறுத்து என் சக்தி என்னன்றது நீ முழுமையாக நீ தெரிஞ்சிக்க போகிற. தண்ணியில் என்னுடைய ஃபவர் என்ன, தண்ணி யாருக்கு சொந்தம், நான் தண்ணியாக என்றதான் நீ தெரிஞ்சுப்பீங்க என்பது உங்களுக்கு தெரிவிக்கிறேன். பாரத மாதா அவளுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆணை படைச்சி ஆணை பணம் குற்றம் இல்லை கொலை குற்றம் பண்ணி மக்களை கொள்றது ஆட்சி செய்கிறது தான் அவருடைய வேலையை. அப்போ மன்னனை உருவாக்கி மன்னனை கொலை பண்ண வச்சு மக்களை இட்டு போய் கொலை பண்ண வச்சு ஆட்சி அந்த செய்து வந்த பாரத தாயி இப்போ மக்கள் ஆட்சியில் என்ன பண்ணால், மக்களை உருவாக்கி பணத்தை உருவாக்கி பணம் மூலிமா கொலைகள் பண்ண வச்சு குற்றங்களை பண்ண வச்சு அதில் அழிக்கிறது தான் அவருடைய வேலையை. அதனால் என்ன பண்ணால், பிரதமர் முதலமைச்சர்லாம் கொலை பண்ண பணம் குற்றம் மட்டும்தான் பண்ண வச்சாங்க, ஆனால் பொதுமக்களை கொலை குற்றம் பண்ணதுனால
பொதுமக்கள் வந்து அதிகமான கொலைகளையும் மிருகதனமா மாறி மக்கள் அழிக்கிற காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இதை நம்ம தடுக்குமா தடுக்க மாட்டோமா? இதை தடுக்கிறதுக்கு யாரால முடியும்னா, ஜே என்ற ஒரு தாயால என்னால் மட்டும்தான் முடியும் இந்தியாவில் தவிர கடவுளால் இனிமேல் முடியாது. கடவுள் என்னுடைய கையெழுத்து இல்லாமல் செல்லாதுன்றதை நான் சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் நம்பலை. ஆனால் இனிமேல் நான் சொல்கிறதெல்லாம் இந்தியாவில் நடக்க போகிறது. இந்த இந்தியா அழுவதற்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, தொழிலதிபர், சினிமாக்காரர், ரெண்டாவது வந்து சாமியார்கள், இதுமாரி கல்கி பகவான் பெரிய பல ஆயிரம் பேர் இந்த உலகம் அழிவுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்க போகிறாங்க. இவங்க மூணு பேர்கிட்ட இருந்தும் பொதுமக்கள்கிட்ட பணம் வெளியே வராமல் இந்த அழிவான பாதைக்கு இவங்க காரணமாகறாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து இந்த பணத்தை சம்பாதிச்சாலும் இது வந்து ஜெயில் மூலிமா தண்டனை பெற்று அவங்க வந்து தப்பிச்சு திரும்பி அந்த பணத்தை வெளியே எடுத்து காப்பாற்றப்படுறாங்க பாரத மாதா. அதனால் இந்த அழிவு வந்து அதிகமாக போகிறது என்பது தெரிவிக்கிறேன். பாரத மாதா ஜெய்.